வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ரூல்ஸ். இப்போ என்னோடய ட்ரேடிங் ரூல்ஸ் என்னங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் ரூல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், ஓகேங்களா, ஒரு ரூல்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லா வீடியோத்துக்கு நம்ம அப்படி தான் சொல்லுவோம், முக்கியமான வீடியோன்னு. ஆனால் உண்மையாலுமே நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ரூல்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா. என் பேர் சசிகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கடைசியில் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எங்கிட்ட டேரெக்டாக நீங்கள் கேட்கலாம். என்னோடய டெலகிராம் ஐடி, ஓகேங்களா, வாட்ஸ்அப் நம்பர், அண்ட் தென் நமக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து 6 ரூல்ஸ் வச்சுருக்கோங்க, ஓகேங்களா. 6 ரூல்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமான ரூலுங்க, ஃபர்ஸ்ட் ரூல், ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த, ஓகேங்களா, மார்க்கெட் ட்ரெண்ட், ஓகேங்களா. மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நமக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா விஷயத்தையும், ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் இந்த 6 ஸ்டெப்ஸையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் எங்கே ட்ரேட் பண்ணுறீங்களோ, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு லேப்டாப்பில் எங்கே ட்ரேட் பண்ணுறீங்களோ அங்கே வால்பேப்பரை வைக்க முடியுமா, இல்லை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒட்டிடுங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம், வாங்க டேரெக்டாக பார்த்துருவோம், ஓகேங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஜிபிபி யூஎஸ்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஸ்டாக், நீங்கள் ஸ்டாக் மார்க் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, எதை எடுத்துக்கோங்க. ட்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் இப்படி ஆகிட்டு இருக்குங்களா, ட்ரெண்டு நீங்கள் வரைங்க, ஓகேங்களா. இப்போ சிம்பிளாக ட்ரெண்டு வரைஞ்சிடலாம், ஓகேங்களா. ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிருக்குங்களா, ட்ரெண்ட் லைன் வரையிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ட்ரெண்ட் லைன் வரையிறதுக்குன்னு தனியாக டூல் இருக்குல்ல, இப்படி ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, ஓகேங்களா, ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட், இங்கே வரைஞ்ச இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா, ஒரு கிளியர் ஐடியா பிக்சர் கிடைக்குதுங்களா, என்னன்னு சொல்கிறீங்க. டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட், ஓகேங்களா. அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், ஓகேங்களா. ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ட்ரெண்டு, மார்க்கெட்டோட ட்ரெண்டு ரொம்ப முக்கியம், தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ ட்ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம், ரூல் நம்பர் 2, ஓகேங்களா, ஃபைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, ஓகேங்களா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையிறதெல்லாம் சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்டு வரைஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீங்கள் வந்து சிம்பிளாக வரையணுன்னா பாருங்கள், இந்த மாதிரி லைன் சார்ட் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் இங்கே இருக்குது, ஓகேங்களா. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா, இந்த இடத்துல, ஓகேங்களா. சப்போர்ட், சப்போர்ட் வரையணும்னா இங்கே பாருங்கள், ஹரிசான்டல் லைன் எடுத்து சப்போர்ட் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஓகேங்களா. இப்போ நான் வச்சுக்கிறது டேல வச்சுருக்கோம், நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வச்சாலும் தெரியுங்க, இதுதாங்க ரூல், ஓகேங்களா. ட்ரெண்டு வரைஞ்சிக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. இப்போ இங்கே இங்கே வந்து திரும்பி மேலே போயிட்டுருக்கு, ஓகேங்களா. அதுதான் இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஓகேங்களா. நார்மலாக நீங்கள் கேண்டிலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனில் இருக்குது, இப்போ மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி இருக்குது. சப்போர்ட் இங்கே பாருங்கள், சப்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கேயும் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் சப்போர்ட் கொஞ்சம் சில நேரங்களில் பெருசாக கூட இருக்கும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கூட இப்படி இப்படி கூட சப்போர்ட் இருக்கும், ஓகேங்களா. சப்போர்ட்டுங்கிறது ஒரு ஒரு ஐடென்டிஃபை, ஓகே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான், ஓகேங்களா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அது நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. மார்க்கெட் நீங்கள் எதில் ட்ரேட் எடுக்க போகிறீங்களோ, எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதை வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ ரூல் நம்பர் 2, ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னை டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு டெலகிராமில் கேளுங்க. அண்ட் ரூல் நம்பர் 3, ஓகேங்களா, ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியான்னு ஒன்று சொல்கிறோம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, நீங்கள் வந்து ஓகே இங்கே வந்து கட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. பாருங்கள், இங்கே சப்போர்ட் கிடச்சிட்டு மறுபடியும் இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு பாருங்கள், உங்களுக்கு நான் பென்னில் வரைஞ்சி காமிக்கிறேன், ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். பென் எங்கே காணும், சாரி, பென் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, ஆ ப்ரெஷ், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே கிடச்சி மறுபடியும் மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, ஓகேங்களா. ஜூம் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதை வந்து ஜூம் பண்ணி நம்ம பார்ப்போம். இதில் பாருங்கள், நம்ம இந்த இடத்துல சொன்னோமா சப்போர்ட்டு, ஓகேங்களா. இங்கே போயிட்டு நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து செல் எடுக்கக்கூடாது. ரீட்ரேஸ்மெண்ட், இப்போ ட்ரெண்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, மார்க்கெட் மேலே போகுது, மேலே போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே தான் நீங்கள் செல் எடுக்கணும். சரி, எப்படி செல் எடுக்கலாம், ட்ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் ட்ரெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம், ஆர்டர் எடுக்கணும், ஓகேங்களா. ஸோ ஃபைண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, ஓகேங்களா. நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே மார்க்கெட்டு இதாக மறுபடியும் மேலே போயிருக்குது, கொஞ்சம் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால் மேலே போயிருக்கு, ஓகேங்களா.
ஸோ அதுக்கடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். லுக் ரைட் கேண்டில், ஓகேங்களா? இப்போ கேண்டில் என்ன நமக்கு இங்கே ரைட் கேண்டில் இருக்கு, நம்ம டெலிட் பண்ணிடுவோம், அப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும், ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் நம்ம வரைஞ்சாச்சு, ஓகேங்களா? சப்போர்ட் இங்கே வந்துங்க, ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வந்தாச்சு. ரீட்ரேஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இங்கே கீழே இறங்கி மறுபடியும் மேலே போகுது பார்த்தீங்களா, மேலே போகும்போது செல் எடுக்கணுங்க. மார்க்கெட் என்ன இருக்கு, சிம்பிளாக சொல்லணும், இது ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கவானா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கு, ஓகேங்களா? இங்கே சப்போர்ட் கிடச்சிருக்கு, மறுபடியும் மேலே ஏறி இருக்கு, ஓகேங்களா? ப்ரெஷ் எடுத்துக்குவோம். இப்போ வந்து சப்போர்ட் கிடச்சிருக்கு, இங்கே மேலே ஏறி இருக்கு, ஓகேங்களா? இதுதாங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. இங்கே ஏதாவது கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள், ஓகேங்களா? கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா எடுக்கணும். என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகணும், சப்போர்ட், அதாவது வந்து எந்த ட்ரெண்டுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய கேண்டில் வரணும். இப்போ பாருங்கள், இந்த இந்த இடத்துல ஏதாவது ஃபார்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். இங்கேயே பாருங்கள், ஒரு ஒரு ஹேமர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, இருங்க உங்களுக்கு டெலிட் பண்ணி நான் காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஹேமர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல போய் நம்ம வந்து பை எடுத்தோம்னா என்ன ஆகுங்க, ஓகேங்களா? ஃபெயிலியர் தான் ஆகும், ஓகேங்களா? நம்ம இங்கே பாருங்கள், கட் ஆகலை இருந்தாலும் ஃபெயிலியர் தான் ஆகும். இங்கே போய் நீங்கள் ஓகே ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு எடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும். ஆனால் கொஞ்சம் தள்ளி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார், ஓகேங்களா? மார்க்கெட் டவுனுக்கு தேவையான, ஏன்னா நம்ம டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலில் நீங்கள் செல் எடுக்கணும், ஓகேங்களா? செல் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுங்க, ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த செல் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், சப்போர்ட், அதாவது வந்து இந்த நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இதெல்லாம் இந்த 1, 2, 3 இதெல்லாமே செக்லிஸ்ட் நீங்கள் மாதிரி செக் பண்ணிகிட்டே வரணுங்க, ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, கேண்டில் ரைட் கேண்டில் அந்த இடத்துல அந்த ட்ரெண்டுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய கேண்டில் வருதான்னு பாருங்கள். இப்போ நம்ம 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 குரூப்பில் கூட நம்ம போட்டிருந்தோம், ஒரு ஜிபிபி யூஎஸ்டியில் பாருங்கள், ஜிபிபி ஜேபிஓ சாரி ஜிபிபி ஜேபிஓயில் ஓகேங்களா டே கேண்டில் வச்சுருக்கேன், ஓகேங்களா? டே கேண்டிலில் பாருங்கள். ஸோ எங்கே இருக்குது இது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் என்ன இருக்குது, டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு இது இருக்குது, ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் தான் ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், டவுன் ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். என்னென்னா இங்கே எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து ஒரு நம்ம இன்சைடு பார் கேண்டில் ஒன்று இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? சேஃப் சாரி ஜிபிபி யூஎஸ்டி சாரி அதே தான் ஜிபிபி யூஎஸ்டி கரெக்ட். ஜிபிபி யூஎஸ்டியில் நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்களேன், டவுன் ட்ரெண்டு இப்போ ஃபார்ம் ஆக போகுது. இந்த கேண்டில் பாருங்களேங்க, இந்த கேண்டிலில் பாருங்கள், நல்ல கேண்டில், ஓகேங்களா? என்ன சொல்கிறது, டவுன் ட்ரெண்டுக்கு தேவையான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கட் ஆனதுக்கப்புறம் நல்ல மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் டவுன் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுங்க, ஓகேங்களா? அதான் கேண்டில் நம்ம சொன்னால் லுக் த ரைட் கேண்டில், ஓகேங்களா? கேண்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும், பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டர் அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் செட் அண்ட் ஃபர்கெட். நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி பாருங்கள், டெமோலாம் ட்ரேட் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேட்லாம் பண்ணி பாருங்கள், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஆனால் நம்ம ரியல் ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகவே ஆகாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம வந்து நோண்டிகிட்டே இருப்போம், இது மார்க்கெட் இறங்குமா ஏறுமா இறங்குமா ஏறுமா அப்படி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுங்க நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்துகிட்டு செட் அண்ட் ஃபர்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறந்துடுங்க, ஓகேங்களா? ஒரு டார்கெட் அண்டு ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க, ஓகேங்களா? அது அதுதான் நம்ம இந்த ரூல்ஸ் நம்பர் 5 சொல்கிறோம், ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க, செட் அண்ட் ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் செட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அடுத்தது முக்கியமானதுங்க, ஓகேங்களா? ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரேஷியோ, ஓகேங்களா? நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரேஷியோ ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே சொல்லியிருந்தோம், இங்கே பாருங்கள் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது, சரிங்களா? இது வந்து டவுன் ட்ரெண்ட். இப்போ இது வந்து நம்ம இன்சைட் பார்னு சொல்லுவோம், இன்சைட் பார்னா இந்த கேண்டில் பக்கத்தில், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அந்த வீடியோ பாருங்க, கொஞ்சம் கிளியராக இருக்கும். இன்சைட் பார்னா ஒரு கேண்டில்குள்ளேயே இன்னொரு கேண்டில் வர்றது, ஒரு மதர் கேண்டில் பேபி கேண்டில் ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்குங்களா? அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு ஆனது கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம், அதோடைய ஸ்டாப் லாஸ் இதுங்க, ஓகேங்களா? இதுதான் ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா? ப்ரெஷ் எடுத்து இதுதாங்க ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா? இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுதான் வந்து நம்ம ஆர்டர் போடக்கூடிய இடம், ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஆர்டர் போட போகிறோம், ஆர்டர் போட்டிருந்தோம், சாரி ஆர்டர் போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்களேன், இதோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்குது? ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட். டார்கெட் பாருங்கள், டார்கெட் வந்து 1:2 சொல்கிறோம், ஓகேங்களா? 800, ஓகேங்களா? 1600 டார்கெட் வைக்கணும் பாருங்கள், ரீச் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு பார்த்துட்டு ப்ராப்பராக எடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பிளான் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு 1:2 எடுங்க. 1:2 ரொம்ப முக்கியங்க, 1:2 பெரிய லாஜிக்கு ஒரு பெரிய மேஜிக்கே இருக்குது, அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன்,
ஓகேங்களா. நீங்கள் வந்து அந்த வீடியோ தனியாக போடுற, பட் நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து ஓகேங்களா 800 பாயிண்ட்னா ஓகேங்களா, அதுக்கு ஈக்குவலாக வந்து டார்கெட் வந்து 1:2 வைங்க. இப்போ 200 பாயிண்ட்னா ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட் வந்து 400 பாயிண்ட் வைங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே சக்ஸஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.